எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போண்டா இல்லை பொக்கோடா என்ன வேணால் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியிலேருந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக வெளியில் உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலன்னா நான் போடுற வீடியோலாம் இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு பவுலில் ஒரு கப்பு ரவை போட்டுருக்கேன். அரை கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். தேவையான தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம். அரை கப்பு தண்ணி ஃபுல்லாக விட்டுருக்கேன். தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வச்சுனா 10 நிமிஷம் போகிறோம். அதை விட ஜாஸ்தி டைம் வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இப்போ நல்லா ஊறியிருக்கு. பாருங்கள் இவ்வளோ தான் ஊறணும். இதில் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுருக்கேன். பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓமம், ஓமத்தை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போடலாம். ஜீரா, உங்களுக்கு ஜீரா வேண்டாம் வெறும் ஓமம் போகிறோன்னா ஓமம் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை ஓமம் வேண்டாம் ஜீரா போட்டுக்கிறேன்னா ஜீரா மட்டும் போட்டுக்கலாம். ஆப்ஷன் உங்களோடது. பெருங்காயம் கொஞ்சமாக, கருவேப்பிலை போட்டுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டுருக்கேன். நீங்கள் மைதா வேண்டான்னா கோதுமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் சோடா. ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா அமுக்கி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு சிலப்போ போருமாகும். அப்படி போருமாகலைன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், பார்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்படி போடுற மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்படி ரொம்ப பெரிய உருண்டை போட வேண்டாம், கொஞ்சம் ஸ்மால் சைஸை போட்டுக்கலாம். இப்படி எண்ணெயை காய வச்சுருக்கேன், காஞ்சிருக்கா பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு, இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். கலக்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 90% பபுள்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ இதை மொள்ளமாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்ம டீ டைம் போண்டா ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம்.